ஜல்லியே என்று மிரக்குச் சூழலை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் தான். ஒரு ஆசிரியர் தன் மாணவனின் மீது கட்டும் மன்னன் கண்காணிப்பே அம்மாணவனை பின்னாலே உயர்ந்து விளங்க செய்கிறது. ஆசிரியர்லாம் அந்த மனித வாழ் என்பது இருக்க இயலாது. படித்து பட்டம் பெற்றவனுக்கும் படிக்காமல் பட்டறிவு பெற்றவனுக்கும் எஞ்சிய முனதனும் அவன் பெற்ற ஆசிரியரே தான். ஆசிரியருக்கு மட்டும் என்றும் அந்த தனித்தன்மை உண்டு. உலகில் வாழும் பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், சிறிய அளவில் வாழ்பவராக இருக்கட்டும், இரு தரப்பிற்கும் வழிகாட்டியாக வாழ்பவர்கள் ஆசிரியர்கள் ஆவார். களிமண்ணாய் கிடந்த மாணவனை இணைத்து அவனுக்கு உரு கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி இவ்வுலகிற்கு நல்லதொரு குடிமகனாய் விளங்கும் பெருமை ஆசிரியருக்க பொருந்தும். வலதுகை என்றும் இடதுகை என்றும் காட்டிக் கொடுக்கும் கைகளை கூட சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை சிறப்பிக்க வேண்டாமா? ஒரு நல்ல ஆசிரியராய் தமது இறுதினால் வரை வாழ்வு காட்டி மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக இந்தியா முழுமையும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வாழ்க்கை புதறிவு என அனைத்தையும் மாணவனுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக வாழ்பவர்கள் ஆசிரியர்கள் தான். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுத்தந்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மாணவர்களாக ஆக்குவது ஆசிரியர்கள் தான். அத்தகைய எழுச்சி மிக்க மாணவர்களை ஒரு ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு தேதிகளில் ஆசிரியர் தினம் வருகிறது. கல்வி தொடர்பாக மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கல்வியாளர்களையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினம் வருகிறது. ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பதில்லை. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், புதறிவு என அனைத்தையும் மாணவனுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணியாகும். அத்தகைய தெய்வீகமான பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாகமான பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது. கற்பிக்கும் தொழிலே நேசிப்பவராகவும் இருத்தல் வேண்டும். அவர்கள் தான் உண்மையான ஆசிரியர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் இல்லாத மாணவன் அச்சாணி இல்லாத சக்கரத்தை போன்றவன் என்று கூறி என் உரையினை முடித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியருக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.